தேசிய செல்வம் கோ சம்ரக்ஷணை பற்றி சொல்லும்போது பசு மடங்கள் என்ற கோசாலை நிறைய வைத்து போஷிக்கும் நம் பக்கத்து நகரத்தாருக்கும் பிஞ்சரா போல் என்று வைத்து நடத்துகிற வடக்கத்திக்காரர்களுக்கும் நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. பழைய நாளில் கோவின் வயிற்றுக்கு யதேஷ்டமாக போடவே மேய்ச்சல் பூமிகளை பராமரித்தார்கள். டவுன் லைஃப் என்பது வந்துவிட்டதில் எங்கே பார்த்தாலும் தோட்டமா துறவா வயலா இல்லாமல் கட்டிடங்களும் ஆபீஸ்களுமாகி விட்டன. இந்த உற்பாதத்தில் மனுஷனுக்கு அத்தியாவசியமான பிராணவாயுவுக்கே குறைபாடு வந்துவிட்டது என்று இப்போதிப்போதுதான் அரசாங்கத்தார் கொஞ்சம் கண்ணை முழித்து கொண்டு அங்கங்கே காலி இடங்கள் பார்க்குகள் விளையாட்டு மைதானங்கள் இருக்க பண்ணுவதில் கொஞ்சம் முனைப்பு காட்டி வருகிறார்கள். நகரவாசிகளுக்கு இவற்றையே லங்ஸ் சுவாச கோஷம் என்று சொல்கிறார்கள். அந்த லங்ஸ் உடனேயே கோவின் வயிற்றுக்கும் இடம் தந்து அங்கங்கே மேய்ச்சல் பூமிகளும் ஏற்படுத்த வேண்டும். பசுவை தேசிய செல்வம் என்றே சொல்ல வேண்டும். பால் வற்றின பின்பும் அது செல்வம்தான். பால் வற்றினாலும் அது ஆயுஷ் உள்ள வரையில் சாணம் கொடுத்து கொண்டுதானே இருக்கிறது. அந்த சாணம் எருவாக பிரயோஜனப்படுகிறது. இப்போது புதிதாக கோபர் கேஸ் என்று அதிலிருந்தே எரிவாயுவும் எடுக்கிறார்கள். ஆனால் கோ சம்ரக்ஷணம் பசுவின் பராமரிப்பு என்பது பொருளாதார முறையில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக ஈடு கட்டுகிறதா லாபம் கிடைக்கிறதா என்றெல்லாம் பார்த்து மட்டும் நடக்க வேண்டிய வியாபார காரியம் அல்ல. முன்னேயே சொன்ன இந்த லௌகிகத்தோடு மட்டும் கோ நின்றுவிடாமல் தெய்வீக வைதீக சம்பந்தம் உள்ளதாகவும் இருக்கிறது. லௌகிகத்தை விடவும் இந்த பெருமைதான் அதற்கு முக்கியமானது. ஆகையால் தாயை பராமரிப்பது போலவும் தெய்வ தாயை பூஜிப்பது போலவும் கோ சம்ரக்ஷணத்தை நாம் நினைக்க வேண்டும். கோவின் மூலம் நாம் லௌகிகமாக பயன் பெறுவதை மட்டுமே கருத்தில் கொண்டு அப்படிப்பட்ட பயனை கொடுக்க அதற்கு சக்தி இல்லாமல் போகும்போது அடிமாட்டுக்காக விற்பதாக நடப்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும்.